நம்ம எல்லாருமே ஹெட்ஃபோன் யூஸ் பண்றோம். ஒரு நாள்ல 24 மணி நேரம்னா 20 மணி நேரமும் நம்ம ஹெட்ஃபோன் தான் யூஸ் பண்றோம். ஆனா அந்த ஹெட்ஃபோன் நம்ம தப்பா யூஸ் பண்றோங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம எல்லாருமே போன்ல ஜாக்க பிளக் பண்றது மட்டும்தான் கரெக்டா பண்றோம். மற்றபடி நம்ம வீட்டில் பெரியவங்க யாராவது வந்து நம்ம ஹெட்ஃபோன் தான் தம்பி எப்படி மாட்டணும்னு கேட்டால் கூட நம்ம எதாவது ஹெட்ஃபோன் மாட்டதில் பிசி பண்ண மாதிரி அவங்களுக்கு தப்பாக தான் சொல்லி கொடுப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் லக்ஷ்மணன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பட்ஸ் வச்ச ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே நம்ம காதை சுற்றி நம்ம காலை பிளக் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம எல்லாமே தப்பாக காலை டைரெக்டாக இந்த மாதிரி பிளக் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு நாளைக்கு ஃபோனை வந்து நம்ம 10 நிமிஷம் குனிஞ்சு கிடந்து யூஸ் பண்ணாலே கழுத்தில் அந்த சிவி படத்தில் வர பேய் ஏறி உட்காந்த மாதிரி அந்த வழி வலிக்கும். அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? நம்ம வந்து நார்மலாக தலையக்கில் குனிஞ்சிருக்கும் போது நம்மளோட நெக்கில் வந்து 27 கிலோ வரைக்கும் லோடு அப்ளை ஆகுமா? என்ன லோடு அப்படின்னா நம்ம ஹெட்டோட லோடு தாங்க அது. அதனால முடிஞ்ச அளவு உங்கள் தலையை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பெயின் இருக்காது. நம்ம எல்லாமே டின் ஜூஸ் வந்து குடிச்சிருக்கோம். டின் ஜூஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது வந்து அந்த மேலே கிளிப்பை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம தூக்கி தூர போட்டுருவோம். நான் கண்டிப்பாக தூரம் போட்டுருவேன், ஏன்னா குடிக்கும் போது வந்து வாயில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து அந்த பர்பஸுக்காண்டியே அவங்க டிசைன் பண்ணலை. அது எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம குடிக்கும் போது வந்து அந்த ஸ்ட்ரா வந்து போட்டு குடிக்கணும் இல்லை, அந்த ஸ்ட்ரா வந்து அங்கங்கே நகலாமல் இருக்கிறதுக்காக அந்த ஹோலோ பின்னை வந்து இது பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டில் எல்லாருமே ஏசுவாங்க, ஒயாமல் செல்லை நோண்டாத கண்ணு கெட்டு போயிடும் போது, ஒயாமல் டிவி முன்னாடி இருக்காது கண்ணு கெட்டு போகுது. ஆனால் அது அப்படி இல்லை. இப்போ வர டிவிங்க எல்லாமே எப்படின்னா ரேஸ் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அதில் அதனால கதிர்வீச்சு வந்து எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் ஒரு அடி தள்ளி இருந்தாலே போதும், நம்ம கண்ணு பாதிக்காது. நீங்கள் எப்போ மொபைல் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இப்போ நார்மலாக நம்ம வந்து இவ்வளோ இவ்வளோ நெருக்கி வச்சு யூஸ் பண்ணுவோம், அதில் நம்ம ஒரு அடி கேப்பாக 30 சென்டிமீட்டர் கேப்பை வச்சு நம்ம யூஸ் பண்ணாலே போதும் நமக்கு. நம்ம எல்லாரும் பண்ணுற இன்னும் மிஸ்டேக் இருக்குது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவை பார்த்துட்டு கீழே சப்ஸ்கிரைப் பண்ண அவங்க போயிருந்தோம். அதை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் அவங்க கிட்ட போயிடக்கூடாது, அதை சப்ஸ்கிரைப் பண்ண அவங்களோட பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானே மறக்காமல் அமைக்கிடுங்க. அப்படியே அமைக்கிக்கிட்டு நீங்கள் போதும்டா சாமின்னு போயிடாதீங்க, அந்த மேலே இருக்க லைக் பண்ணி அமைக்கிடுங்க அப்படின்னு.